பிரதமரிடம் தமிழ் அமைப்புகள் விடுத்துள்ள வேண்டுகோள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தற்போதைய அமர்விலும் இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்துடன் ஒத்துழைக்க மறுப்பதால் அதனை ஐசிசி எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பதற்கு உதவுமாறு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோவுக்கு கனேடிய தமிழ் அமைப்புகள் கூட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளன அதாவது கனேடிய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளும் கெனேடிய தமிழ் அமைப்புகளும் இந்த வேண்டுகோளை கூட்டாக இந்த வேண்டுகோளில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஸ்ரீலங்காவை பரிந்துரைக்க வேண்டுமென்ற கோரிக்கையினை முதன்மையாக முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நகர்வை பரிந்துரைக்க உதவுமாறும் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோவிடம் கோரப்பட்டுள்ளது மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை குறித்த தீர்மான வரைப்பை தயாரித்து நிறைவேற்றிய இணை அனுசரணை நாடுகளில் கனடாவும் ஒன்று என்பதால் இந்த நகர்வை செய்ய கனடாவுக்கு தார்மீக உரிமை உண்டு எனவும் இந்த கோரிக்கை கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைகளுக்கு குறைவான இதுவும் தமிழ் மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களுக்கு நீதி கிடைப்பதற்கான எந்தவொரு வாய்ப்பையும் நிரந்தரமாக நீக்கிவிடும் எனவும் இந்த கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது